ஏற்கனவே டிஎன்ஓஏ அங்கத்தினர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு மொழி வாழ வேண்டுமென்றால் அது பேசப்பட வேண்டும். அந்த மொழி வளர வேண்டுமென்றால் அதில் படைப்புகள் வர வேண்டும், புத்தகங்கள் வர வேண்டும். அந்த வகையிலே இன்றைய அறிவியல் யுகத்தில் இலக்கிய படைப்புகளை விட அறிவியல் படைப்புகள் அதிகம் வருவது அவசியம். அதிலே மருத்துவ படைப்புகளும் அதிகம் வர வேண்டும். மருத்துவ தமிழை வளர்க்கின்ற நோக்கத்தோடு இந்த ஒரு கருத்தரங்கம் நிகழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நம் தமிழ்நாடு எலும்பு முறிவு சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சிங்கார வடிவேல் ஐயா அவர்களால் விதைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த தமிழ் மருத்துவ கருத்தரங்கம். இதிலே சிறப்பு அம்சங்களாக கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மாநாட்டிலே சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். நம் தமிழ்நாடு எலும்பு முறிவு மருத்துவ சங்கத்தின் கீதம் ஒன்று தமிழிலே பேரரசு வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்ட ஒன்றும் இதிலே அறிமுகப்படுத்த இருக்கிறது. மேலும் இதிலே 26 அறிவியல் உரைகளும், 4 பயிலரங்குகளும், ஒர்க் ஷாப் மற்றும் தாய்மொழியில் மருத்துவக் கல்வியின் அவசியம் என்ன என்பதை பற்றி விவாதிக்கின்ற ஒரு தமிழ் அமர்வும் நிகழ்வு இருக்கிறது. இந்த நிகழ்வு ஒரு தொடக்கமே, இது மீண்டும் தொடர வேண்டும், இது வெற்றியடைய வேண்டும், இது மீண்டும் இதுபோல் மருத்துவ தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னால் இதை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அப்படி நடக்க வேண்டுமென்றால் இந்த கருத்தரங்கம் வெற்றியடைய வேண்டும். அது வெற்றியடைய வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் இதில் பங்கு கொள்ள வேண்டும். ஆகவே உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு எலும்பு முறிவு சங்கத்தின் சார்பாகவும், தஞ்சை எலும்பு மருத்துவ மன்றத்தின் சார்பாகவும் இந்த கருத்தரங்கத்திற்கு வருக என வரவேற்கிறேன். நன்றி.